தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடையாறு காவல் மாவட்டத்தில் 60 போலீசாருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 49 பேருக்கு தொற்று உறுதியாகி இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 11 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அடையாறு காவல் மாவட்டத்தின் கொரோனா தொற்று எண்ணிக்கை என்பது 60 ஆக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், நீங்க தொடரலாம். சென்னை அடையாறு காவல் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 60 பேருக்கு தொற்றானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் குமரன் நகர், சைதாப்பேட்டை, கிண்டி, ஈக்காட்டு தாங்கல், வேளச்சேரி, திருவான்மையூர் உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவில் இன்றைய தினம் தொற்று பரவியிருப்பதாக அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளுடைய தகவலாக உள்ளது. தொடர்ந்து கோயம்பேடு சென்று வந்தவர்கள் மூலம்தான் இந்த பகுதிகளில் அதிக அளவில் தொற்று பரவி வருவதாகவும், அங்கிருக்கவர்கள் அவர்களுடைய உறவினர்கள் என அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கும் சோதனையானது செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக கோயம்பேடு உதவி ஆணையருக்கும் இன்றைய தினம் தொற்றானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே காவல் உயர் அதிகாரி IPS அதிகாரிக்கு ஏற்கனவே தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில், அதே கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் பணி மேற்கொண்ட ஒரு உதவி ஆணையருக்கும் இன்றைய தினம் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போல தலைமைச் செயலகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு உதவி ஆய்வாளருக்கு இன்றைய தினம் தொற்றானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த உதவி ஆய்வாளர் நரியங்காடு காவல் குடியிருப்பில் வசித்து வருவதால் அந்த காவல் குடியிருப்பில் நிறைய பேருக்கு ஏற்கனவே பாதிப்பு இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அந்த உதவி ஆய்வாளருக்கும் தொற்றானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போல காவல் கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய ஒரு காவலருக்கும் இன்றைய தினம் தொற்றானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக சென்னை மாநகரத்தில் பணியாற்றக்கூடிய 60 மேற்பட்ட காவலர்களுக்கு இதுவரை தொற்றானது கண்டறியப்பட்டுள்ளது. பலவே கோகுல், தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் காவலர்களுக்கான கொரோனா தொற்று என்பது மிக தீவிரமாக பரவி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட காவல் மாவட்டங்கள், DGP அலுவலகம், அதே மாதிரியாக பல்வேறு இடங்களில் பணிபுரியக்கூடிய காவலர் பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தொற்று உறுதியாகி வருகிறது. இதனை தடுப்பதற்கும் அல்லது கட்டுப்படுத்துவதற்குமான நடவடிக்கை காவல்துறை தரப்பிலிருந்து தனித்த முறையில் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது முதற்கட்டமாக காவல் பணியில் இருக்கக்கூடிய 50 வயதுக்கு மேற்பட்ட காவலர்களுக்கு விடுப்பானது அளிக்கப்பட்டது. இருந்த போதிலும் தற்பொழுது ஆயுதப்படை காவலர்களுக்கு அதிக அளவில் தொற்றானது முதலில் பரவியது. இளம் வயதைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர்களுக்கு முதலில் தொற்று அதிக அளவில் பரவியிருந்த நிலையில் அவர்களெல்லாம் ஒரே இடத்தில் கூட்டமாக பணியாற்றக்கூடியவர்கள், அதே போல ஒரே வாகனத்தில் சென்று பணிக்கு செல்லக்கூடியவர்கள். அதனையொட்டிதான் தற்பொழுது ஆயுதப்படை காவலர்களுக்கு தொற்று அதிக அளவில் பரவியிருப்பதாகவும், அதே போல கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் அதிக அளவில் அந்த ஆயுதப்படை காவலர்கள் தான் பணியில் இருப்பார்கள், அவர்களுக்கு ஏற்கனவே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போல கோயம்பேடு காவல் நிலையத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் அதிக அளவில் காவலர்களுக்கு தொற்றானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. DGP அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கும் அவர்கள் சார்ந்த காவலர் குடியிருப்பில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் தொற்றானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது யார் யாரெல்லாம் அறிகுறி உள்ளதோ அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் பணியாற்றியார்களோ அவர்களெல்லாம் தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை உயரதிகாரிகளிடம் பேசும்போது இந்த தொற்றை குறைவதற்கான ஏற்பாடாக அந்த ஏற்பாடை செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். பலவே அடையாறு காவல் மாவட்டத்தில் ஏற்கனவே 49 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருந்த நிலையில் தற்போது மேலும் 11 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு ஒட்டுமொத்தமாக 60 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவலர்களுக்கு தொற்று அதிகரித்து வரக்கூடிய சூழலில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல். தமிழகத்தில்